Hi friends, now I'm Ramya. Welcome back to my channel, Ramya's Vlogs Melbourne. Actually, na romba naal kadichu video edukuren. Na nadula vandu 1 month vandu India trip poittu vandhen. So anala enala video ve edukka mudiyala. Na actually nariya video edukkanungra plans vechirundhen, but kuzhandhaila vechunda anga poi ellarum maathi maathi sick aanadhanaala na yaara endha oru video me na cover panna mudiyala. So na poittu vandutta ipo na enala India la irundhu vaayindu vandirken things abingiradhu dhaan video edukkalam nencha. Na in fact unpacking kuda video edukkanum nencha, but adhuvume enala mudiyala kuzhandhaila vechunda. ஏன்னா ஃபுல் வீடு மெஸ்ஸியாக இருந்தது, ப்ளஸ் குழந்தைகள் வந்து செட்டில் ஆகலை, இங்கே ஜெட்லாக் எல்லாமே இருந்ததுனால என்னால் வீடியோவே எடுக்க முடியல. பட் நான் எல்லா திங்ஸும் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஒன்றா வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கிட்டு வந்ததுலேயும் வந்து மேஜர் ஷாப்பிங் வந்து என்னோடய பிராஸ் அண்ட் வெங்கல கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த பாத்திரம்லாம் தான் நான் இப்போ இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பட் நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால நான் இதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு சிலது வந்து வாங்கியிருக்கேன், ஒரு சிலதுலாம் வந்து என்னோட என் மாமியாரோடது, என் ஹஸ்பண்டோட அம்மாவோட கலெக்ஷன்ஸு, லைக் அவா வந்து அவளோட மாமியார், லைக் என் ஹஸ்பண்டோட பாட்டியோட கலெக்ஷன்ஸு. ஸோ அதெல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கினது எல்லாத்தையும் காமிச்சிடுறேன். நான் ரெண்டு இந்த உருளி வந்து தங்கவேல் நடரில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து நான் சாதம் வைக்கிறதுக்கான வெங்கல உருளி. இது இதோட ப்ரைஸ் கூட போட்டிருக்கு அதுலேயே 2810 ரூபீஸ். இது மயிலாப்பூர்ல இருக்கிற தங்கவேல் நாடா ஸ்டோர்ல தான் வாங்கினேன். ஸோ இது நான் வந்து சாதம் எங்க மூணு பேருக்கு, எங்க நாலு பேருக்கு, லைக் நான் ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து சாதம் வைக்கிறதுக்கான கரெக்டான அளவு, அதனால இது வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இது வந்து பருப்பு உருளின்னு சொல்லுவா. ஸோ இது வந்து 2310 இதோட ப்ரைஸ். இதுவும் தங்கவேல் நாடார்ல தான் வாங்கினேன். ஸோ இது ரெண்டும் வந்து நான் டே டு டே சமையலுக்காக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த உருளி வந்து நான் ஜிஷ்தாங்கிற ஒரு ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். ஜிஷ்தா ஸ்டோர் வந்து யாருக்கும் தெரியலன்னா அது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், பட் அது டிநகர் தனிகாச்சலம் ரோட்ல இருக்கு. ஸோ அந்த ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். இந்த ஷேப் உருளி வந்து வேற எந்த கடையிலுமே எனக்கு கிடைக்கல. நான் தேடி பார்த்தேன், அதுக்கப்புறம் ஜிஷ்தால தான் எனக்கு கிடைச்சது. இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, பட் இட் ஆல்மோஸ்ட் 3400 இது. ஸோ இதுவும் நான் வந்து டே டு டே குக்கிங்காக தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நான் பூனேல வாங்கினேன். நான் பூனே போயிருந்தேன் இந்தியா ட்ரிப்ல. ஸோ இது வந்து அங்க வாங்கினது. இது வந்து பிராஸ், இது உள்ள வந்து இஎம் பூசி இருக்கு, பட் இது நல்ல வெயிட்டா இருக்கு. ஸோ இதுல வந்து நான் டே டு டே புளி போட்டு சமைக்கிறது இல்லை, ஏன்னா வெங்கலத்துல வந்து நம்ம புளி போட்டு சமைக்க முடியாது இல்லையா. ஸோ இது வந்து டெய்லி புளி சம்பந்தப்பட்ட சமையல்லாம், லைக் வத்த குழம்போ இல்ல சாம்பாரோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நான் தண்ணி ஸ்டோர் பண்றதுக்காக வாங்கினேன். டெய்லி சமைக்கிற தண்ணி வந்து இதுல ஸ்டோர் பண்றதுக்கு, பட் இதுல உள்ள ஈயம் பூசி இருக்கு. இதுல ஆக்சுவலி உள்ள ஈயம் பூசி இருக்கு, ஸோ நம்ம ரசமும் பண்ணலாம். பட் நான் வந்து இத சமைக்கிற தண்ணி பிடிச்சு வைக்கிறதுக்காக இது வாங்கினேன். எனக்கு இந்த ஷேப்பும் இதோட சைஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால்தான் நான் தண்ணி பிடிச்சு வைக்கிறதுக்காக வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 750 நினைக்கிறேன். இதுவும் நான் தங்கவாயில் நடார்ல தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய சாஸ்பென் மாதிரி, இதுலயும் உள்ள ஈயம் பூசி இருக்கு. இதுவும் வந்து நான் பூனேல தான் வாங்கினேன். இந்த பாத்திரத்தோட விலை வந்து 2500. இதுவும் வந்து இது லிட்டோடே இருக்கு, லிட்டும் வந்து இதுல பிராஸ் தான். இதுல வந்து நம்ம புளி போட்டு சமைக்கலாம், ஏன்னா பிராஸா இருக்கிறதுனால ஈயம் பூசி இருக்கு, அதனால நம்ம புளி சம்பந்தப்பட்ட ஏதாவது சமைக்கலாம். நான் இப்ப வந்து டே டு டே குக்கிங்ல வந்து இதுலதான் சப்பாத்தி சப்ஜி சாம்பார் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நான் இதில் தான் பண்ணுறேன். இதோட குவான்டிட்டியும் நல்லா பிடிக்கும், ஏன்னா இது ஒரு 3 to 4 லிட்டர் கெப்பாசிட்டி. இது இதில் வந்து நம்ம ஆக்சுவலி பால் காய்ச்சலாம், பட் எனக்கு வந்து இவ்வளோ பால் காய்ச்சறதுக்கு அவசியம் இல்லை, அதனால தான் நான் இதை பால் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணல. பட் நம்ம ஆற்றில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தோன்னா இதில் பால் காய்ச்சறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதோட லிட்டும் பிராஸ் தான். அண்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சுடாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் இது பிடி கொடுத்துருக்கா. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து சமைக்கும் போது இது சுடாது. இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்டோட பாட்டியோட பாத்திரம், கொஞ்சம் வந்து என் மாமியாரோட பாத்திரம். ஸோ இதெல்லாம் வந்து நான் சாதம் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலி எனக்கு டைம் இல்லை, பட் இது எல்லாத்தையும் நான் பாலிஷ் பண்ணி இன்னொரு தடவை ஈயம் பூசி கொண்டு வந்திருக்கணும், பட் எனக்கு அதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரெண்டத்தையும் வந்து இப்போ நான் சாதம் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். நான் இதில் ஆல்ரெடி இன்னைக்கு சாதம் வச்சு யூஸ் பண்ணிட்டேன். இது ரெண்டும் வந்து ஒரு ஒரே மாதிரி ஷேப் தான், பட் சைஸ் தான் வேற. எனக்கு வந்து ஆக்சுவலி சின்னதே போகணும் சாதம் வைக்கிறதுக்கு, பட் நான் ஜஸ்ட் இன்கேஸ் நான் மாத்துல நிறைய மெம்பர்ஸ் வந்தானா அப்படிங்கிறதுக்காக நான் பெருசும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து பருப்பு வைக்கிற உருளின்னு சொல்லுவா இல்லையா. ஸோ அது இதுல நான் பருப்பு தான் வேக வைக்கிறேன். டெய்லி குழந்தைகளுக்கும் நம்ம ரசம் சாம்பார் எல்லாத்துக்கும் உள்ள பருப்பு வந்து நான் இதுல தனியா வேக வச்சிடறேன். ஸோ இது வந்து நல்ல வெயிட்டு. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஓல்டு, கிட்டத்தட்ட
மோர் தென் 50 இயர்ஸ் ஓல்டா இருக்கும் இது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல வெயிட்டா இருக்கு. இதுல நான் டெய்லி பருப்பு தான் வைக்கிறேன். பருப்பு மட்டும் இல்ல, நம்ம ஆக்சுவலி குழந்தைகளுக்கு கொஞ்சமா பொங்கல் வைக்கணும், இல்ல அரிசி உப்புமா பண்ணணும், சின்ன கொஞ்சமா பண்ணணும்னா கூட இதுல பண்ணலாம். பட் இது ரொம்பவே அழகா கியூட்டா இருக்கு. சோ அதனால நான் இதை டெய்லி பருப்புக்காக வச்சுட்டு இருக்கேன். இது ரெண்டும் எல்லாருக்கும் தெரியும், இது வெங்கலப்பானை மாதிரி தான். இது பெருசு, இது சின்னது. இதுல வந்து நம்ம ஆக்சுவலி சக்கர பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், சுவாமிக்கு நெய்வேத்தியம் அந்த மாதிரி பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் நான் அப்படியே எடுத்துன்னு வந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி இதை பாலிஷே பண்ணல, ஆக்சுவலி பாலிஷ் பண்ணி கொண்டு வந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் நான் இதை வந்து நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல ட்ரிக் வச்சு நான் இதை வாஷ் பண்ணி பார்க்கலாம். இதோட கலர் வந்து கொஞ்சம் திருப்பி கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். அப்படி வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் அதையும் உங்களுக்கு வீடியோவா காமிக்கிறேன், இந்த வெங்கல உருளியெல்லாம் வந்து எப்படி அலமணுங்கிறது. பட் இது ரொம்ப நல்ல சைஸ் இது. இதுல வந்து நம்ம இப்ப பொங்கல் வருது இல்லையா, ஸோ பொங்கலுக்கு வந்து பொங்கல் வைக்கலாம். இதுல இந்த சின்னத்துல வந்து நம்ம வேற ஏதாவது நெய்வேத்தியம் கூட பண்ணிக்கலாம், இல்ல சுவாமிக்கு நம்ம பால் நெய்வேத்தியம் பண்ணணும், அந்த மாதிரி பால் காய்ச்சணும், இல்ல அன்ன நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னா இதை தனியா அதுக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே என் ஹஸ்பண்டோட பாட்டியோடது அண்ட் என் மாமியாரோடது தான். இவ்வளவுதான் என்னோட பிராஸ் கலெக்ஷன்ஸ். அதை தவிர நான் பிராஸ்ல கொஞ்சம் கரண்டியும் வாங்கிட்டு இருக்கேன், அதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது ரெண்டும் வந்து நான் பிராஸ் கரண்டி, ஆனா வுடன் ஹேண்டிலோட இருக்கு. இதுவுமே நான் வந்து தங்கவேல் நாடார்ல தான் வாங்கினேன். இதோட பிரைஸ் எனக்கு தெரிஞ்ச 800 and something நினைக்கிறேன். இது ரெண்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஏன்னா இந்த கரண்டி சுடல அண்ட் இது நல்லா வெயிட்டாவும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த பிராஸ் பாத்திரத்தோட யூஸ் பண்றதுக்கு வந்து இது ரொம்பவே கரெக்டா இருக்கு. அதுக்காக தான் நான் வாங்கினேன், இதோட செட்டா இருக்கட்டும், இது பிராஸாவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. பட் இதோட ஃபினிஷே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, இந்த வுடன் ஹேண்டில் இந்த ஃபினிஷ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னும் ரெண்டு வந்து நம்ம நார்மல் குழம்பு அண்ட் சாத கரண்டி வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் வந்து நான் இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த குழம்பு கரண்டியை, இது பிராஸ், இது வந்து 205 rupees இந்த சாத கரண்டி. நான் இதை இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, அதனால தான் இந்த ஸ்டிக்கரோடே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான கரண்டி நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே பயங்கர பயங்கர வெயிட்டு. இது மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட 14 kilos வெயிட் வந்தது. இந்த பாத்திரம் மட்டுமே நான் எடுத்துன்னு வரதுக்கு இந்த கரண்டி அண்ட் பிராஸ் பாத்திரம். இதோட சேர்த்து நான் ஒரு பிராஸ் காஃபி ஃபில்டரும் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பிராஸ் காஃபி ஃபில்டர். எனக்கு ஆக்சுவலி பெரிய ஃபில்டர் இப்போ தோன்றது நான் பெருசாக வாங்கியிருக்கணும்னா, ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் காலையில் அண்ட் ஈவினிங் காஃபிக்கு வந்து இது ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதோட ஒரு சைஸ் நான் பெருசாக வாங்கியிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுவுமே பிராஸ் ஃபில்டர் தான். இதுவும் நான் தங்கவேல் நாடாரில் தான் வாங்கினேன், இதுவும் 750 rupees. அதுக்கப்புறம் நான் 3 containers வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 3 brass container வாங்கியிருக்கேன். அது ஆக்சுவலி நான் இன்னைக்கு தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், அதனால தான் பாருங்க ஸ்டிக்கர் கூட நான் எடுக்கல. இது 100% பியூர் பிராஸ் கண்டெய்னர் தான். ஸோ இந்த பிராஸ் கண்டெய்னர் வந்து நான் என்ன ஸ்டோர் பண்றேன்னா, ஒரு இதுல வந்து உப்பு உள்ள வந்து ஈயம் பூசிருக்கிறதுனால நம்ம உப்பு போட்டு வைக்கலாம். ஸோ ஒரு இதுல வந்து நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸ்ல வந்து நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன். அண்ட் ரொம்ப குட்டியா இருக்கிற சைஸ்ல வந்து டீ பவுடர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மூணு தான் நான் என்னோட கவுண்டர் டாப்ல வச்சுக்கிறேன், அதனால இந்த மூணு தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா நம்ம பிராஸ் கண்டெய்னர். பிகாஸ் நம்ம பிராஸ் பாத்திரத்துல சமைக்கும் போது இந்த பிராஸ் கண்டெய்னர்ஸும் ரொம்ப அழகா இருக்கு. பட் யாராவது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுமோ, இந்த மாதிரி பிராஸ் ஈயம் பூசின பிராஸ்ல வந்து நம்ம உப்பு வைக்கலாமான எனக்கு ஆக்சுவலி தெரியல. பட் நான் அந்த கடையில கேட்ட போது அவ வந்து உப்பு வைக்கலாம் தான் சொன்னா. ஸோ அப்படி உங்க யாருக்காவது தெரிஞ்சது வேற ஏதாவது சஜஷன் இருந்ததுதான் எனக்கு சொல்லுங்க கண்டிப்பா. நான் இப்போதைக்கு வந்து உப்பு நாட்டு சக்கரை அண்ட் டீ பவுடர் இது மூணு தான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட பிராஸ் கலெக்ஷன். பிராஸ் பாத்திரம் அண்ட் வெங்கல பாத்திரம் நான் வாங்கின்னு வந்தது ஊர்லேருந்து. எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை ஆக்சுவலி, இதெல்லாம் சமைக்கிற பாத்திரம் எல்லாம் நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. பட் இந்த டைம் தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது, ஏன்னா இது எல்லாருக்கும் நிறைய வெயிட் வேணும். ஸோ இவ்வளோ வெயிட்டும் தூக்கணும்னா நம்மளுக்கு வெயிட் அலவன்ஸ் இருக்கணும். பட் இந்த தடவை எங்களுக்கு வந்து 120 kgs வெயிட் அலவன்ஸ் இருந்தது. ஸோ ஏன்னா நான் ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைகள் எல்லாருக்கும் 30 kgs அலவன்ஸ். ஸோ அதனால என்னால் இது எல்லாத்தையும் கொண்டு வர முடிஞ்சது. நெக்ஸ்ட் டைம் வந்து இது எல்லாத்துக்கான லிட்டு வாங்கிட்டு வரணும்னு நினச்சிருக்கேன், ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு காமனாக ஒரு சைஸில் ஒரு 1 or 2 sizes வந்து லிட்டு வாங்கிட்டு வரணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட பிராஸ் கலெக்ஷன் இந்தியாவில இருந்து, பிராஸ் அண்ட் வெங்கலம் கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் இந்தியா. இது எல்லாமே நான் சென்னையில் தான், மோஸ்ட் ஆஃப் த இது வந்து சென்னையில் தான் வாங்கினேன். இந்த இந்த ஒரு இன்ஃபேக்ட் நான் ஒன்று காமிக்க மறந்து போயிட்டேன். இது வந்து நான் சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு வந்து வாங்கி வந்தது. இது வந்து மகாராஷ்டிரா சைடில் வந்து இதுக்கு பேர் வந்து பராத்துன்னு சொல்லுவா. பட் நான் வந்து இது வந்து நம்ம பட்சணத்துக்கு மாவு இல்லை சப்பாத்தி மாவு பிசைறதுக்காக தான் வாங்கினேன்.
இது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இதுவும் வந்து பிராஸ் தான். இது வந்து ஐ திங்க் 750 or 800 rupees. பட் இதுவும் நல்ல வெயிட். இது வந்து நம்ம கிராம் கணக்கில் தான் வெயிட் பண்ணி ப்ரைஸ் பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி நான் வெயிட் பண்ணி தான் வாங்கினது. இதில் ஆக்சுவலி மூணு சைஸ் இருந்தது, பட் எனக்கு இந்த சைஸ் ரொம்ப பிடிச்சது. அதனால இது வந்து நம்மளுக்கு பட்சணத்துக்குலாம் மாவு பிசையறதுக்கும் சரியா இருக்கும், பிளஸ் நம்ம டே டு டே சப்பாத்தி மாவு பிசையறதுக்கும் சரியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இது வாங்கினேன். இதுவும் வந்து என்னோட பிராஸ் கலெக்ஷன்ல ஒன்று. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட பிராஸ் கலெக்ஷன்ஸ் இந்த இயர் இந்தியா ஷாப்பிங்ல. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் இனிமேல் கண்டினியூஸா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ மறக்காம என் சேனலுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை கொடுங்கோ, என் வீடியோக்கு லைக் கொடுங்கோ, ஷேர் பண்ணுவோம் என் வீடியோவை, அண்ட் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.